கொஞ்சம் கிரிக்கெட் கொஞ்சம் சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். 2021க்கான ஐபிஎல் ஆக்ஷன் சென்னையில் வச்சு நடக்க போகுது. இதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் டைம் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 1097 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் கேப்டு பிளேயர்ஸ் 207 பேர், அன்கேப்டு பிளேயர்ஸ் 863 பேர், அசோசியேட் பிளேயர்ஸ் அதாவது ஸ்காட்லாந்து நெதர்லாந்து மாதிரியான டீமில் உள்ள பிளேயர்ஸ் வந்து 27 பேர். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரியில இருந்தும் எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆப்கானிஸ்தான்ல இருந்து 30 பேர், ஆஸ்திரேலியால இருந்து 42 பேர், பங்களாதேஷ்ல இருந்து 5 பேர், இங்கிலாந்துல இருந்து 21 பேர், அயர்லாந்துல இருந்து 2 பேர், நேபாளில இருந்து 8 பேர், நெதர்லாண்ட்ஸ்ல இருந்து ஒருத்தர், நியூசிலாந்துல இருந்து 29 பேர், ஸ்காட்லாந்துல இருந்து 7 பேர், சவுத் ஆப்பிரிக்கால இருந்து 38 பேர், ஸ்ரீலங்கால இருந்து 31 பேர், யுஏஇல இருந்து 9 பேர், யுஎஸ்ஏல இருந்து 2 பேர், வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து 56 பேர், ஜிம்பாவேல இருந்து 2 பேர். இப்படி ஓவர்சீஸ் பிளேயர் மட்டும் 283 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஒரு டீம்ல மேக்ஸிமம் 25 பேர் வரைக்கும் இருக்கலாம், குறைஞ்சது 18 பேர் வரைக்கும் இருக்கலாம். அப்படி எல்லா டீம்ஸும் மேக்ஸிமம் 25 பிளேயர் வரைக்கும் இருக்கிறதா இருந்தா இந்த ஆக்ஷன்ல மொத்தம் 61 பேர் சோல்ட் ஆவாங்க. அதுல 22 பேர் ஓவர்சீஸ் பிளேயரா இருப்பாங்க. இந்த ஆக்ஷன் பிப்ரவரி 18 தேதி ஆப்டர்நூன் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இது மினி ஆக்ஷன்னால 1097 பேரும் ஏலத்துல விடுறது கஷ்டம். இதனால லாஸ்ட் இயர் ஆக்ஷன்ல பண்ண மாதிரியே எல்லா டீம்ஸ் கிட்டையும் முன்னாடியே எந்தெந்த பிளேயரை ஆக்ஷன்ல விடணும்னு லிஸ்ட் வாங்கிடுவாங்க. சோ கிட்டத்தட்ட ஒரு 200 பிளேயர்ஸ் மட்டும்தான் ஃபைனல் ஆக்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் நீங்க உங்களுடைய ஃபேவரேட் ஐபிஎல் டீம் எந்த பிளேயரை எடுக்கணும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு ஐபிஎல் அப்டேட்டோட உங்களெல்லாம் வந்து மீட் பண்றேன். பாய்.